ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக். இன்றைக்கி குயிக்காக எப்படி ஒரு மீன் குழம்பு பண்ணலான்னு பார்க்கலாம். குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கல்லுப்பு, கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா, அப்புறம் புளித்தண்ணி தேவையான அளவு தண்ணி, இதெல்லாம் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டு, ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், அப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, மாங்காய், பச்சை மிளகாய் மூணு கீறி போட்டு அது நல்லா வதங்கின உடனே இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணிடணும். இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மசாலா புளி தண்ணியை சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதி வந்ததுக்கப்புறம் மீன் துண்டுகளை நல்லா சுத்தம் செஞ்சு அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வச்சிடலாம். பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வற்றி சூப்பரான மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிரும். இது ரொம்ப சட்டன் பண்ணிடலாம், நல்லாவே பார்த்தா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம பண்ணிடலாம். நான் இன்றைக்கி தலையும் வாலும் சேர்த்து இந்த மீன் குழம்பு பண்ணியிருக்கேன். வெள்ளை மீனில் தான் இந்த குழம்பு செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.